இவருக்குள்ள என்ன உருவாகுது ஒரு கெட்ட சிந்தனை உருவாகி என்ன பண்றாரு அடைத்து விட்டு அந்த புள்ளையோடு தவறான உறவை கொண்டு கொலை செய்து விட்டார் வந்தவர் அவசரமா என்ன பண்ணிட்டாரு முன்னாடி ரோட்டு கோடி வந்து பஸ்ல ஏறிட்டார் அவங்க உமா வந்து கத்துறாங்களா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா புள்ளைய காணும் என்னப்பான்னு பதறி போய் உள்ளக்குள்ள ரூம் திறந்து பார்த்தால் அப்படியே செத்து கிடக்குது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஊரைய கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்ற நேரம் சொன்னாங்க இந்த வீட்டில இருந்து பஸ் ஏறின ஒரு கண்ட இங்க பக்கத்துல ஒரு ஆள் தான் அப்படின்னு அவரை போய் விரட்டி பிடித்ததுக்கு பிறகு பத்திரிகை எதை பதிவு செய்ய தெரியுமா இலங்கை வரலாறில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் என்ன அந்த கொலை செஞ்சானே அந்த புள்ளையை கற்பழிச்சு கொலை செய்தானே உங்களுடைய தாயார் பொலிசிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் என்றா இவனை என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கே நான் வைக்கப்படுறேன் இவனை தூக்கில் போடுங்கள் அந்த பிள்ளை என் பிள்ளை மாதிரி எனக்கு இன்னும் அந்த சோகத்தை தாங்க முடியாது என்று ஒரு கடிதத்தை எழுதி பொலிசுக்கு கொடுத்த பிறகு மீடியாக்கள் அதை பெருசு நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் நுழைந்தால் அதன் பெருமதி தெரிந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இன்னும் இன்னும் நுழைய பார்ப்போம் இல் பெருமதி தெரியலன்னு வைங்க என்னமோ நானும் நீங்கள் முஸ்லிமா போயிட்டுருவோம் இந்த பெருமதி என்ன அருமை ரசூல் சொன்னாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இஸ்லாம் கொடுக்குது பாத்தீங்களா தனி அனுப்புமா வேண்டிய ஆளோட அனுப்புமா ராத்திரிக்கு ஒரு ஆட்டோ காரனோட நீ போயிட்டு வாமா கிளாஸ் அனுப்ப முடியுமா இதுக்கு முன்னாடி உரையில் சொன்னார்கள் மகர மஜனபி அதனால நல்லா பாருங்க எத்தனையோ கொள்கைகள் இருக்குது மனுஷன் பிறக்கிறான் என்ன ஒரு கொள்கை எடுக்கிறான் அதுபடி படி வாழ்றான் எந்த கொள்கையில பெண்ணு அழகாக மறைத்து ஒழுக்கமா இருக்கணும் எந்த கொள்கையில நீங்க காட்டுவீங்க உலகத்துல மீடியால என்ன கேட்கறான்னு தெரியுமா ட்ரம்ப் ஒரு சிறுவன சின்ன பிள்ளைய சைல்டு அபியூஸ் அபியூஸ் பண்ணிட்டான் கெடுத்துட்டான் சின்ன பிள்ளைய மீடியாக்கள் இதை பேசாதா இப்ப மீடியால வருது இதுக்கு வந்து எக்ஸன் எடுக்க மாட்டார்களா நான் கேட்கிறேன் ஜனாதிபதி என்று சொல்றவன் பாருங்க ஒரு நாட்டின் முதல் குடிமகள் இருந்து கடைசி உள்ளவன் வரைக்கும் கெட்ட சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும் இந்த சிந்தனைகள் பிறக்கிற நேரம் ஒரு சமுதாயத்தை ஒழுக்கமாக வளர்த்தெடுப்பதற்கு சட்டம் போடுவார்கள் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு போலீசார் சட்டத்தை போட்டு மக்களை காப்பாத்தி தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணா கைது செய்வோம் தண்டனை தருவோம் என்பதுக்குதான் நீதிமன்றங்கள் இருந்து சட்ட இருந்து போலீசார்கள் இருந்து இருக்கிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒன்று ரெண்டு தப்புகளா நடக்குது இதெல்லாம் பாக்குற நேரம் மனித ஜாதியா நினைக்கிறோம் ஏன் இந்த தப்பு நடக்குது இந்த தவறான எண்ணத்தை தடுக்க இஸ்லாம் வழி சொல்லுது உலகத்துல எந்த கொள்கையாவது கொண்டு வந்து வைங்க பார்ப்போம் இப்படி பெண்களை மறைச்சு கொடுக்க சொன்ன ஒரே ஒரு கொள்கை உங்களால் காட்டவே இயலாது அதனால உலகத்துல அத்தனை பேரும் ஒரானிகளை சேருவாங்க

உழுக்கமா அடக்கமா பாதுகாப்போடு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை இருந்தா நடக்குமா நீங்க வாக்கலாம் கெட்ட எண்ணம் என்பது எல்லா துறையிலும் எப்படி வரும் குடிச்சிட்டான் தெய்வல பகுதியில இருபது பர்ச்சஸ் ஊடு என்ன பண்ணிட்டாரு வீட்டுல முன்னாடி சும்மா தான் எடுக்குதுண்டி தெய்வலையில இப்ப இருபது பேர்ச்சஸ் எண்டா ஒரு பர்ச்சஸ் நல்ல ஒரு மெயின் ரோட் மாதிரி ஏரியாவுல இருபது லட்சத்துல இருந்து போகும் அந்த மாதிரி ஒரு ப பர்ச்சேஸ் போகும் இவன் என்ன பண்ணிட்டான் இதை வீட்டு சொந்தக்காரர் என்ன பண்ணிட்டாருடா அவர் வயோதிபர் அவரோட பிள்ளைகள் வாழுது அவர் என்ன பண்ணுறார் சும்மா தான் இருக்குது அங்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டார் இதுக்கு வந்தவன் வியாபாரம் ஆகும் ஓண்டு போகுது கல்புக்குள்ள என்ன வரும் இந்த இருபதே அபகரிச்சிட்டோண்டா பெண்ணா பெரிய ஹோட்டல் அடிச்சிடலாமே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்டா இவரோடு கொஞ்சம் காலமாக கூலியே கொடுக்குறாங்கல்ல ஏழை மண்ணா நீ போலீஸ்கிட்ட போய் என்ன வெளியாக்கு நீ என்ன இன்னும் பண்ணு இவர் வயோதிபர் என்று தெரியுது கொஞ்சம் அராஜகம் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் அதை பண்றான் கொஞ்ச நாள் என்ன பண்றான் இவங்க மௌனமா தான் இருக்கிறாங்க ரெண்டையும் கட்டுறாங்களே ஒரு நாள் ராத்திரி ஆட்களை கூட்டி வந்து மெல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற இவர் என்ன பண்றான் இந்த வயோதிப்பரை இழுத்து போட்டு சாகடிச்சாச்சு மகள் வர்ற வேலை விட்டு இருட்டுல பாஞ்சு பிடிச்சு அவளையும் முடிச்சாச்சு மகன் வர்றான் அவ்வளவு பேரும் நீங்கள் பத்திரிகையில் வாசிச்சிருந்தா தெய்வழியில ஒரு சா அப்படி அதாவது வாழ்க்கைக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாகிற அளவுக்கு பீதத்தை பரப்புற அளவுக்கு அவ்வளவு பேரும் கொண்டு போட்டு போனாங்க நீ பார்த்து இந்த கொலைக்கு என்ன காரணம் என்னதான் காரணம் அப்படி கிடைக்குமே இப்படி வரும் இந்த மாதிரி வருமே இந்த எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் வரும் யாருக்கு வரும் உங்க பிள்ளைக்கு வரும் உங்களுக்கு வரும் உங்க மனைவிக்கு வரும் எனக்கு வரும் எல்லாருக்கும் எண்ணம் வரும் என்ன என்ன வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஒரு நாளைக்கு உளவியலாளர்கள் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு பனிரெண்டாயிரம் தொடக்கம் அறுபது சிந்தனைகள் பிறக்குமா எத்தனை என்ன வருமா நீங்க பிளட் பிரஷரை பாக்குறீங்களா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அத மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லெவல் வச்சிருக்கிறமா எல்லாம் வச்சிருக்கிறான் அத மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் தொடக்க அறுபதாயிரம் சிந்தனைகள் வரும் இல்ல வரவே இல்லையா ஒரு ஆளுக்கு நல்லதா போச்சு மாஷா கடமும் எடுக்க மாட்டான் விபச்சாரம் பண்ண மாட்டான் பொம்பளைய கண்டாலும் சிந்தனை வராது செல்லிய கண்டாலும் சிந்தனை வராதுண்டா உளவியலாளர்கள் அவனுக்கு வச்ச பேர் பைத்தியம் பைத்தியம் பண்ண யாரு பனிரெண்டாயிரத்து குறைஞ்சிட்டு வைங்க அவனுக்கு ஒண்ணுமே வராது டுவெல் தௌசண்ட்க்கு பிலோ ஆயிட்டாருன்னா இப்படியே நிப்பான் அவன் பாட்டு குறிச்சி விட்டு நிப்பான் உள்ளுக்குள்ள சிந்தனை வரல மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம் இன்ஜின் உடச்சு போச்சு அவர் சில பேருக்கு என்ன ஆயிரும் தெரியுமா இந்த சிந்தனை வெளியே வர இயலாம உள்ளுக்குள்ள புதைச்சு வச்ச உடனே அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரமா பேரும் எழுபதாயிரம் பேரும் எழுபத்தாயிரமா பேரும் பதருமா இப்படி பாப்பா இப்படி பாப்பா என்னமோ அடக்கி வச்சிருக்கிறார் பிள்ளை அடிக்கு ஒரு முறை டொய்லெட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரா ராத்திரிக்கு அவர் மனசுல என்னமோ ஓடுதுன்னு அர்த்தம் எட்டு மணிக்கு ஒரு தடவை எட்டு மணிக்கு ஒரு தடவை ஒன்பது மணிக்கு ஒரு தடவை யூரின் வருகுது அவருக்கு ஒண்ணுக்குதான் போயிட்டு வரா மெட்ரு உள்ளக்குள்ள நடக்குதுன்னு அர்த்தம் அப்ப யூரின் வெளியாகும் உள்ளக்குள்ள பிரஷர் ஏறினா இன்டர்னல் என்ன பண்ணுவோம் தோட்ஸ் கூட்டிட்டே போகும் அப்ப அறுபத்தி அஞ்சு எழுபது ஆயினா அதுக்கு விஞ்ஞானிகள் பேர் வைக்கிறாங்க உளவியலாளர்கள் என்ன பேர் அறுபதாயிரம் வரைக்கும் லெவல்ல இருந்தா பாப்பா அமைதியே இருப்பாரு இல்ல நிறைய பிரஷர் செக் எல்லாம் வந்திருக்கு வியாபாரத்துல என்ன பண்றேன்னு தெரியாதா இப்போ அறுபத்தையாயிரம் எழுபதாயிரம் பேருமா இப்போ கொஞ்சம் கையில கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிக்கும் தலையெல்லாம் கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கும் அது ஒரு மாசம் என்ன பண்றாங்க அப்படியே இன்னைக்குதான் மூணு மாசம் டைம் கொடுக்குறாங்க ஒரு சிந்தனை அதிகமாகி ஒரு மனிதன் அதை குறைச்சு கொள்ளண்டா மூணு மாசம் எக்ஸ்பயர்ட் டேட் எவ்வளவு இப்ப ஜேம் பொட்டில் வாங்குறீங்க எக்ஸ்பயர்ட் டேட் போட்டிருப்பாங்களா எல்லாத்திலும் போடுவாங்க அது மாதிரி மூணு மாதமாக அந்த லெவல் தாண்டிட்டேன்னா டிப்ரெஷன் சொல்லுவாங்க அவர் ஓட பார்ப்பாரு உடைக்க பார்ப்பாரு அடிக்க பார்ப்பாரு உங்க மனைவி அந்த நிலமையை தாண்டிட்டாங்களா அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து தான் எடுக்கணும் புரியுங்களா டிப்ரஷனை தாண்டா மெனிகா சிசோஃபேனி அப்படி அப்படியே வந்து பைத்தியத்துக்கு போயிடுவாங்க அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மனுஷனுக்கு சிந்தனை வரும் பனிரெண்டாயிரம் தொடக்கம் அறுபது சிந்தனைகள் ஒரு நாளைக்கு உருவாகும் உருவானா இந்த லெவல்ல என்ன உருவாகும் நெகட்டிவ் அதாவது என்ன அதாவது சிந்தனைகள் வரும் செய்யலாம் செய்யணும் ஏனாது நல்ல சிந்தனை வரும் கெட்ட சிந்தனை வரும் எல்லாத்திலையும் வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த மனுஷனுக்காவது நல்லது மட்டும் வருதுண்டா அப்படி ஒரு ஆளே இல்லை கெட்டதெல்லாம் வரும் வர்ற நேரத்தில் வராம விட்டுச்சேன்னா அல்ல அப்படி படைக்கவே இல்லை நிறைய பேர் கேட்பாங்க இந்த பார் எல்லாம் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் தப்பு தானே தவறு தானே தடுக்கணும் தானே சில பேர் கேட்பாங்க தடுக்கணும் தானே அப்பயே அல்லா வந்து அந்த பாரம் உண்டாக்கினா அல்லாக்கு தெரியாம யாரும் பாரம் உண்டாக்க மாட்டாங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல எல்லாத்துலயும் அல்ல ரெண்டு பக்கம் வச்சிருக்கிறான் எல்லாத்திலையும் ஏன் ரெண்டு பக்கம் வச்சான் தெரியுமா பேசுறனான்னு கேட்கிற நீங்கள் ஒரு சோதனையில இருக்கிறீங்க எந்த சோதனை ஒரு பரிச்சை

ஈமான்ல பவரா இருப்பாரு பெரிய கொஸ்டின் நல்லாவே பவர் இருப்பாரு பெரிய கொஸ்டின் யாருக்கு பெரிய பெரிய கொஸ்டின் வரும் தெரியுமா நல்ல ஸ்ட்ரென்த் அனுப்பாரா அவர் தான் பெரிய ஆளவர் பல்கலைக்கழக கொஸ்டின் கொடுப்பாள் கொடுக்கிற நேரத்தில் இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தாச்சு இந்த காத்தாங்குடியில் இஸ்லாமிக் சென்டர் இது குருவான் சொன்ன அடிப்படையில் நடக்குதா குராபாத்துக்கு நடக்குதா இது சியாவுடைய பள்ளிவாசலா இப்படி மூணு ஆன்சர் கொடுக்கணும் கொடுத்தாதான் ஒன்றை தேர்ந்தெடுப்பீங்க

நாலு ஆன்சர் வச்சிருப்பான் ஒன்று பள்ளிக்கு போ பள்ளியை தேர்ந்தெடுத்துட்டியா அது ஒரு ஆன்சர் அதான் இருக்கு பார் பெரிய குடி ரெண்டாவது ஆன்சர் அதான் இருக்குது இன்னொரு பொம்பளை போ மூணாவது இப்படி வச்சிருப்பான்னு வைங்க சரிய தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி அல்ல என்ன பண்றான்டா அவனுக்கு தெரியாமலாம் பார் வரல கிளப் வருகுதா விடுதிகள் வருகுதா எல்லாம் அவனுக்கு தெரியுது அவன் அனுமதித்திருக்கிறான் அங்கீகரிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க அனுமதி கொடுத்துட்டான் இதெல்லாம் நடத்துங்க அங்கீகரிக்கவில்லை இதெல்லாம் நடத்தினாதான் ஒருத்தன் சரிய தேர்ந்தெடுப்பான் இது சரி தேர்ந்தெடுப்பதுக்கு ஆப்ஷன் கொடுக்கிற நேரம் தான் என்னத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒழுங்க தேர்ந்தெடுப்பதுக்காக வேண்டிய பண்றான் இதே மாதிரி என்ன நடக்கும்டா காலையில எலுமினத்துல மாலை வரைக்கும் நல்லதே வராது எல்லாருக்கும் கெட்டதெல்லாம் வரும் சுபானல்லா நீங்க பாத்திருப்பீங்க டாக்டருக்கு கஷ்டப்பட்டு அன்றாபுரம் மாவட்டத்தில் ஒரு கூக்கிராமத்தில் ஒரு படித்து வருகிறார் படித்து எவ்வளவு அவங்க ரொம்ப வரமே எழுதுறாங்க பத்திரிகையில அவர் அதை எடுக்கிறதுக்காக படிச்சு பட்டம் பெறுவதற்காக வேண்டி அவ்வளவு அர்ப்பணிக்கிறார் அந்தவரே நீர் கொழும்பு ஆஸ்பத்திரியில ஒரு அதாவது டாக்டராக பணிபுரிகிற நேரம் மேல் மாடியில எனக்கு மிச்ச எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிற அடிப்படையில் சொல்றேன் மேல் மாடியில் ஒரு பெண் என்ன பண்றாரு சாதாரணமா சந்திக்கிற பெண்ணு ஒரு நாள் காலையில் அதிகாலையில் வாங்க உங்க வயிற்று கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் எங்க நடக்குது இது பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இல்ல அரசாங்க ஹாஸ்பிடல்ல நடக்குது மருத்துவமனையிலே மேல்மாடிக்கு கூட்டி போற வரி யாருமே இல்லாத நேரம் அந்த பெண்ணை கட்பளிகிறார் கட்பளித்தால் ச கத்த சத்தமா கத்து குறுறா வாயே பூட்டி அந்த பெண்ணை அந்த இடத்திலே கொலை செய்து மேல்மாடியில இருந்து தூக்கி வீசறாங்கல வீசினால் அவசரமாக கீழே ஒரு பெண் விழுந்து கிடக்குறா அந்த புள்ளைய அந்த பெண்ணுடைய உயிர் அப்படியே இருக்குது என்ன பண்றாங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அந்த ஆஸ்பத்திரியில் ராகம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க கொண்டு போற வரைக்கும் உசுர் இருக்குது ராகம் ஹாஸ்பிட்டல் இந்த இமர்ஜென்சிக்கு போட்டா கொழும்பு சென்ட்ரலுக்கு மாத்திர நேரம் அவர் செத்து போறான் அந்த வழக்கு பல ஆண்டுகளாக போய் அண்மை அதாவது இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தது என்ன தீர்ப்பு தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவெல்லாம் படித்து வந்த டாக்டர் அவருடைய காம சிந்தனை வெளியான உடனேயே பேஷண்டா வந்தவரை பிளான் பண்ணி திட்டமிட்டு மேலே கூட்டி போய் தனிமைகளை வைத்து அந்த உறவுக்குள்ள ஆசைப்படுற நேரம் கத்துகிற நேரம் என்ன பண்ணேன் தெரியாம அவ்வளவெல்லாம் தன்னுடைய நிலைமையை மறந்து ஒரு சமூகத்தில் மதிக்கப்படுற ஒருவர் இழிவு நிலைமைக்கு ஆளாக என்ன பண்ணுறது கையும் ஓடுது இல்லை காலம் ஓடுது இல்லை மேலே இருந்து குதிச்ச மாதிரி போடுறாரு அவ்வளவு விசாரணை முடிந்த பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார் நான் கேட்கிறேன் இது எந்த இடத்துக்கு போனாலும் அவர் எந்த முதல் அதான் சொன்னேன் ட்ரம்ப் வந்து சின்ன சிறுவருத்து ஸ்போகம் செய்திருக்கிறார் என்று சிலவர்கள் சொல்றார்கள் ஏனரை விசாரிக்கவில்லை என்று பலர்கள் கேட்கிறார்கள் நான் கேட்கிற முதல் குடிமானா அவர் செய்ய மாட்டாரா எல்லாருக்கும் நடக்கும் இந்த சிந்தனை உங்க புள்ளட்டை இருந்து காப்பாத்தாட்டி உங்க முகத்துல கறிய பூசிட்டு திரிவார் நீங்க எவ்வளவு எல்லாம் குடும்ப மானத்தை காப்பாத்திருப்பீங்க உங்களுக்கு என்று ஒருவர் பிறந்திருப்பார் அவருடைய சிந்தனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் தெரியலடா அவருக்கு ஏதோ கொடுக்கணும் தெரியலடா அவர் தப்பான ரூட்டுக்கு போயிருவார் சிந்தனை தான் மெயின் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அவன் சிந்தனை தான் உண்டாகும் இது உளவியல்ல சொல்லுவாங்க பிலீவ் தாட்ஸ் ஆக்சன் நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ள நம்பிக்கை வருமா நம்பிக்கை தான் பேஸ்மென்ட் பள்ளியை கட்டறோமா ஃபவுண்டேஷன் கீழ போடணும் ஃபவுண்டேஷன போட்டாதான் பள்ளிவாசல கட்டலாம் அதான் முக்கியம் அத மாதிரி எல்லாருக்குள்ள நம்பிக்கை வந்துரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன அதாவது நம்பிக்கை நம்பிக்கையில இருந்து என்ன ஆகும் அர்த்தது சிந்தனை வெளியாகும் சிந்தனையில இருந்து என்ன வருமா செயல் வெளியாகும் ஒத்த சும்மா கொலை செய்ய மாட்டான் ஏன் கொலை செய்யறான் தெரியுமா நீங்க போய் ஒரு ஆளை கூப்பிடுங்க செய்யல கோர்ட்டு கேளுங்க ஏன்னா குலை பண்ணன்னு கேட்டீங்கடா குல எல்லாம் பண்ணாதான கேட்டுக்கொள்ள மாட்டான் கவுன்சிலிங் என்ன தெரியுமா அவனுக்கு போய் என்ன சொல்லணும்னு தெரியுமா அவன் ஏன் கொலை பண்ணான்னு தெரியுமா அவன் ஆள் மனசுல ஒரு சிந்தனை என்ன சிந்தனை நான் யாரு எங்க பாப்பா யாரு எங்க அப்பா தெரியுமா இப்படி பாத்து அப்படி போவாரு எவனாவது அது பிடிப்பானங்களே அப்படி கிருமி எங்களை ஒன்னும் பண்ண இயலாது அப்படி நினைக்கிற மனமண்டைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்வாங்க நாங்கள் கவுன்சிலிங் என்ன பண்ணுவோம் தெரியும் உட்கார வச்சு கொலை செய்யாதேன்னு சொன்னால் எங்களுக்கு அரைஞ்சிட்டு போயிருவான் நீ கொலைக்காரன் அரைஞ்சிருவான் அவனுக்கு என்ன பண்ணண்டா இருபத்தி நாலு நாள் உட்கார வச்சு இருபத்தி நாலு ஆர்டிகல் எடுத்துக்கணும் பத்திரிகையில் பெரிய பெரிய கிரிமினல் கேஸ் சின்னதெல்லாம் எடுக்கக்கூடாது எடுத்து அவனோட பேசணும் நீங்க பெரிய கொலகாராச்சே இந்த இந்த குலைய கொஞ்சம் பாத்தீங்களா இந்த டேட்ல பேப்பரில் வந்துச்சு அரை மணி தேர உட்கார வச்சு பேசணும் எப்படி கொலைய நான் பேசணும் சூப்பரா வள பண்ணிட்டான் போல அப்படின்னு பேசின உடனே ஃபைனலி போலீஸ் டி ஸ்டேட்மெண்ட் வரும் தான் பிடித்தோம் சிசிடிவி இப்படி வந்துச்சு இந்த மாதிரி பிங்கர் பிரிண்ட்ஸ் பார்த்தோம் பிடிச்சோன்னு வருமா அவனுக்கு ஒரு நாள் கொலை செய்ய சொல்லக்கூடாது போட்டாச்சு உள்ளக்குள்ள பிடிச்சிட்டானோ ஓ ரொம்ப கிரிமினல் ஆச்சு அடுத்த நாள் இருபத்தி நாலு நாள் இறக்கினீங்கன்னு வைங்க அவன் இரும்ப தூக்கினா கை நடுங்கும் என்ன ஆகும் என்னையும் பிடிச்சிருவானோ அதான் சிந்தனை சிந்தனை என்னண்டா நம்பிக்கை எதுவோ தான் சிந்தனை பிறக்குது என்ன பிடிப்பாண்டு இருந்தா நான் கம்பெடுக்க மாட்டேன் நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது சட்டத்தால் என்னை வந்து அடக்கு அடக்கலாம் என்று இருந்து நம்பினால் நான் பண்ண மாட்டேன் அந்த நம்பிக்கை உருவாக்கினா சிந்தனை பிறகு ஆஹா என்ன பிடிச்சிருவானே என்ன கைது செய்வானே எக்ஷன் என்ன ஆகும் இவன் சிந்தனை என்ன தெரியுமா என்ன பிடிக்கவா நான் யாரு எங்க அப்பா யாரு வாப்பா யாரு எங்களை பிடிக்க போறாங்களா அப்படி நினைச்சா சிந்தனை பிறகு கொன்றுவோமோ முடிச்சு போடுவோமா கதையே செயல் வழியாகவும் முடிச்சிருவாங்க அதை சிந்தனையை மாத்தணும் என்ற நம்பிக்கையை மாத்தணும் இதனால தான் உளவியலாளர்கள் சொல்றாங்க பிலீவ் தாட்ஸ் ஆக்சன் ஒரு மனிதன் நம்பிக்கையில கை வைங்க அட்வைஸ் என்ன உட்கார வச்சுட்டு அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா அப்படிலாம் தப்ப செய்யாதீங்கம்மா அது அட்வைஸ் அது எடுப்படாது ரசூல்ல அட்வைஸ் பண்ணாங்க அவ்வளோ பேரும் குடம் குடமாக குடித்தவர்கள் சாதாரணமாக குடித்தார்களா வளா தக்கரபு சலாத்து வாந்தும் சுகாரா குடிங்க சரி குடிங்க

சிந்தனை சீராக்கப்படணும் அதோட செயல் வரணும் இந்த மூணு இருந்தா மட்டும்தான் செய்யலாம் இன்றைக்கு ஏத்துக்கொள்றான் இதுதான் அடிப்படை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஒரு சில சம்பவங்களை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக உங்க குடும்பத்துக்குள்ளே ரொம்ப சுருக்கமா இருக்கிறனால எங்க குடும்பத்தை பாதுகாக்க என்ன பண்ணலாம் உண்டாக்க உண்டாக்கலாம் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் உண்டாக்கலாம் அவர்கள் போட்டி போட்டு பேர் வைத்தார்கள்

இந்த சமூகத்தில் அவர் யார் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்துல்லா ஓமர் ரத்தி அல்லாஹன் அவர் யார் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்துல்லா ஜாபிர் அவர்கள் எப்படி உருவானார்கள் சுபகான அந்த குடும்பம் அப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அங்க என்ன நடந்தது எண்ணம் தான் முதல் அடிப்படை எண்ணம் ஒழுங்காக்கப்படணும் எந்த நேரத்திலும் நல்ல எண்ணம் பிறக்க வேண்டும் அந்த அல்லாஹ் ஜல்லாத்தால சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் கெட்ட எண்ணம் வராது என்று நான் சொன்னால் சுத்த போய் எனக்கு வராதா வரும் உங்களுக்கு வராத வரும் வருகிற நேரத்தில் எண்ணத்தை தடுப்பதற்கு சில மருந்துகள் உண்டு அல்லா கூட நிலைய நோய் வந்தால் நோயை ம இருக்கிறது அதை எடுத்தால் அந்த நோய் முடிந்து விடும் நாங்கள் சாப்பிடுகிறோம் சாப்பிட்டது நல்ல மீனை பார்த்து தான் சாப்பிடுவாங்க அவிஞ்ச மீனை வேணாலும் சாப்பிடுவாங்களா மாவு மாறி இருந்தால் தட்டிட்டு போயிடுவான் நல்ல மீனை சாப்பிட்டாலும் அழைச்சாலும் வரும் என்ன நல்ல கரெக்டாக சாப்பிட்டாலும் வரும் உடம்பு ஏற்றுக்கொள்ற ஒரு பகுதி உடம்பு தள்ளக்கூடிய ஒரு பகுதி என்று எல்லாத்தையும் படைத்திருக்கிறான் எண்ணத்திலையும் வரும் ஆனால் ஒரு நல்லவனும் அதிகமாக கெட்ட எண்ணங்கள் சேவாக்கப்படுகிற நேரம் நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக மாறிடுவான் அல்லா கூட நல்லடியாக எக்கச்சக்கமான சகோதரர்கள்

பிரச்சனையா அதா இருக்கிறது வங்கி கையை வை மனைவியும் சொல்லுவா யாரப்பா உங்களுக்கு உதவி உங்க ஜமாத்து வருமாப்பா என்று சேர்ந்து சொன்னால் அவருடைய வாழ்க்கையை முடிந்து பள்ளிவாசலும் இல்லை தொழுகையும் இல்லை என்று எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லா கூடிய நல்லே அப்படி என்றால் இங்கே வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிந்தனைகளில் கெட்ட தவறான சிந்தனைகள் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நான் உங்களுக்கு வட்டியல் போட்டு சொல்லி வேலையில்லை நீங்கள் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள் காத்தான் குடியில் அண்மையிலும் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் அந்த மாதிரியான சமாச்சாரங்களிலே ஒரு பெண் மனநிலை பாதிக்கப்படுகிற அளவுக்கு அவருடைய எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு தப்பான முறையில் அவை நல்லறியார்களே முஸ்லீம் சும்மாவிலே முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய இடங்களில் இவைக்கான விஷயங்கள் நடக்க கூடாது நடந்தால் அவைகளுக்கு அந்த அதுக்கு பிறகு நடக்காமல் இருப்பதற்கு ஒரு முத்திரையாக ஒரு விஷயம் நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுக்கு பிறகு அந்த வாய்களை பூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வகையில் ரசூல் சல் அல்லாஹு செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் தன் மனைவியோட பேசுறாங்க பேசிட்டு இருக்கிற நேரம் ரெண்டு பேர் போறாங்க அல்லாஹுடைய தூர் என்ன பண்றாங்க போனா போட்டும் நானா எல்லாருக்கும் தெரியுந்தான் யாரண்டு நல்லவன் தெரியுதானே அப்படி செஞ்சாங்களா கூப்பிட்டாங்க நீ மனைவிப்பா மனைவியோடு தான் பேசுறேன் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க ஏன் என்று சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே சந்தேகம் வர்ற மாதிரி உள்ள வாயல்களை பூட்டிடணும் அது பேசக்கூடாது பேசுறதுக்கான வாசல்களை பூட்டி விட்டு ரசூலா சொன்னாங்க குறைகளை கண்டா மறைச்சிருங்க ஏன் தெரியுமா அல்லாஹு ஜெல்லசானுத்தால மறுமையில மறைப்பான் ஒரு மனுஷன் குறையை கண்டா மறைங்க நூத்துக்கு நூறு வீதம் நல்லவன நீங்க பார்க்கவே இயலாது தொண்ணூத்தி அஞ்சு நல்லது அஞ்சு கெட்டது எழுபத்தஞ்சு நல்லது இருபத்தஞ்சு கெட்டது அவனை இன்னும் கெட்டவனா மாத்திரீங்களா போய் அவனை தோண்டி 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 சொல்லிட்டீங்கடா எழுபத்தஞ்சு நல்லவன் இருபத்தஞ்சு தான் கெட்டவன் வெக்கம் கெட்டு போயிருவானா மத்த இருபத்தஞ்சும் குறைஞ்சிடும் இப்படித்தான் நிறைய வாப்பாமார்கள் புள்ளைகளை இழந்தார்கள் சொல்றேன் கேளுங்க ஒரு தப்ப பண்ணிருப்பான் அதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும் எப்படி காப்பாத்தணும் தெரியாம எப்படி ஒரு துரோகம் செய்தவனை மீட்டு எடுத்து நல்லவனா மாத்த தெரியாம அதுக்கு பிழையான வழிமுறைகளை ஹேண்டில் பண்ணி எழுபத்தஞ்சு நல்லவனா இருந்தவன ஐம்பது கெட்டவனாச்சு ஐம்பது நல்ல ஐம்பது கெட்டவன் இந்த மாதிரியாக விஷயங்களை எக்கச்சக்கமாக நடக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே

தங்களுடைய ஏக காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்போது மனைவி ரெசூலாவும் வரலாறை படிச்சு பார்த்தோம்னா அவங்க பதினோரு முடிச்சாலும் ஏக காலத்தில் ஒன்போது பேர் இருந்தாங்க ஓ சீட்டு போடுவாங்க சீட்டு போட்டு பேர் வருமா அந்த பொண்ணாடி பேரை காட்டி உம் இவங்க தானே அவங்க தாங்கன்னு அவங்க என்னோட வாங்குவோம் ஒரு மனைவிக்கு அனுமதி ஒன்பது பேரும் கூட்டி போகலாது இது மாதிரி போர்க்காலத்துக்கு ஒரு மனைவியும் ரெசூலா கூட்டி போறாங்க அந்த அல்லாஹுடிய தூர் செல்லாசில பிரயாணம் செய்வார்கள் பிரயாணத்துல கூட்டிட்டு போறாங்க கூட்டி போனா அந்த தலைவர் யார் பேர் வருகிறது ஆயிஷா ரத்தியலான பேர் வருகிறது ரசூல் செல்லாலை சரி கூட்டி போறார்கள் போர் முடிந்தது வெற்றி கொண்டுட்டாங்க திரும்பி வர்ற வழியில என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல ஒட்டகத்துல வருவாங்களா ரசூ ஹிஜாபு சட்டத்துக்கு பிறகு ரசூல்லாவுடைய மனைவி அது கருப்பு பெட்டி ஒன்னு செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி பெட்டி அதை தான் ஒட்டகத்துக்கு மேல வைப்பாங்க இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்கன்னா அந்த பெட்டியை தூக்கி கீழே வைப்பாங்க கீழே வச்சா ரசூல்லாவுடைய மனைவி இறங்கி தன்னுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வெளியே போவாங்க மதீனாவுக்கு கிட்ட வந்தாச்சு யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு ரசூல் உடைய மனைவி ஆயிஷா நின்று பண்றாங்கன்னா ஒரு நாள் ராத்திரி ரசூல் நிப்பாட்டுங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க நைட்டுக்கு தான் நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க பவல் நேரத்தில் ஸ்லோவா போவாங்க பிரயாணத்துக்கு ரெஸ்ட் எடுத்து எடுத்து போவாங்க நைட்ல லாங் ஜேர்னி கொழும்புல இருந்து வர பஸ்லாம் நைட்டுக்கு தானே வருது லேசா இருக்குது மக்களுக்கு வந்துருவாங்க அது மாதிரி நைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெயில் இல்லாததுனால நீண்ட நேரம் அவர்கள் பிரயாணம் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவாங்க அந்த பிரயாணம் வந்து நம்ம பஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கல அது நிப்பாட்டு நிப்பாட்டி போகணும் ஒரு இடத்துல நிப்பாட்டாங்களா ஆயிஷா ரதையா அவர்கள் இயற்கை தேவைக்கு வெளியே போறாங்க வெளியே போனா அஸ்மா என்ன பண்ணிட்டாங்க தாத்தா அவங்க தாத்தா என்ன பண்ணிட்டாங்க போட்டு ஒரு முத்து மாலையை கொடுத்துருந்தாங்க அழகா போட்டு போமா நல்லா இருக்கணும் இல்லையா மாப்பிள்ள முன்னாடி அதனால அழகான ஒரு முத்து மாலையை கொடுத்துட்டாங்களா அமானிதத்தை பாருங்க சுபகான் லைட் போட்டு இந்த மாதிரி வெளிச்சமா போட்டு வச்சிருப்பாங்க இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப தூரம் போயிருவாங்க அந்த பாலைவனத்தில் கொஞ்சம் யாருக்குமே தெரியாத மாதிரி தூரம் போய் இயற்கை தேவைகளை ரசூல் செல்லாலேசருடைய மனைவி நிறைவேற்றிட்டு வர்ற டைம்ல களத்தில் உள்ளது இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எப்படி பிடிச்சி பார்க்குறாங்களா மாலை காணாம போச்சு ஒன்னு என்ன பண்ணுறாங்க காணல் அந்த இருட்டில் தேடலுமா அப்பதான் உளுந்திருக்குது போல அந்த இடத்துல தேர்றாங்க 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 அவர்களுக்கு மறந்துட்டு பிரயாணம் கூட்டத்து அவங்க மறந்துட்டோ என்னமோ என்ன பண்றாங்க தேடிட்டு அவங்க தேடி மிச்ச நேரத்துக்கு போற திரும்பி வர்றாங்க வந்தால் பிரயாணம் கூட்டம் கிளம்பிட்டு ரசூல் செல்ல அலை செல்லமோட உள்ள படை கிளம்பி விட்டது பிறகு சொல்லுவாங்க ஆயிஷா நாயி என்ன சொல்லுவாங்க அல்லாம இது ஆணையாக நான் அவரோட கோபம் இல்லை ஏன் தெரியுமா அந்த பெட்டியில நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்க சாப்பிடுறது இல்லை பெட்டி பார்த்து தான் தூக்கி வச்சிருப்பாங்க என்ன தூக்கினாலும் பெட்டியோட தூக்கினாலும் தூக்காட்டியும் ஒரே பாரம் அதை தூக்கி வச்சவங்க உள்ளக்குள்ள நான் நினைச்சுட்டாங்க போனேன் தூக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க நான் அவர்களோட கோவிக்க மாட்டேன் நேரடியா சொல்றாங்க அப்ப ரசூல் செல்லார்கள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டாங்க வந்ததும் மேல நம்பிக்கை வச்சவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க உட்கார்ந்துட்டாங்க உட்காந்து அப்படி இருக்கிறேன்னு அடுத்த நாள் காலையாகுதா சுப நேரத்துல அவர் பின் சஃபின் அவர்கள் ரெண்டு மாதிரி ரிவாயத்துக்குள்ள சொல்றாங்க ஒன்னு அவருக்கு தூக்கம் போச்சேன்னு சொல்லுவாங்க தூக்கம் போனவர் அடுத்ததுல ஒருவர் பின்னாடி வச்சிருப்பாங்க ஏதாவது மிஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு

ஒரு ஆணும் பெண்ணும் ஜல்லஷானு ஜெல்லு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதையும் வீணுக்கு செய்ய மாட்டான் நன்றாக விளங்கி கொள்வதற்கு நான் பதிவு செய்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே பாலைவனத்திலே ஆணும் பெண்ணும் யாரும் இருக்க மாட்டார்கள் பாலைவனம் என்றால் மனைவி எடுத்துக்கொண்டு போறார்கள் அல்லாஹு ஜெல்லு கட்டாயம் பாதுகாப்பு கொடுப்பான் அவர்கள் போகிற நேரத்திலே பகல் பகலுடைய மதிய போஷனைக்காக வேண்டி ரசூல் செல்லி செல்லம் அவர்கள் நிப்பாட்டிருக்கிறார்கள் உடனே அதே டைம்ல காலையில கண்டாங்களா பகலே லஞ்சுக்கு நிப்பாட்டு உடனே போய் சேர்ந்துட்டாங்க அலமது இல்ல யாரும் எதுவும் பேசல ரசூலா பொண்டாட்டியாச்சே எதுவுமே பேசல வந்துட்டாங்களா வீட்டுக்கு மதியினால் தெரியுது வந்துட்டாங்க வந்தால் ஒரு மாசம் ஆகுது ஆயிஷா நாய் வந்து நோய் ஒரு பயணம் போயிட்டு வந்தா நீங்க வெளிநாட்டு போயிட்டு வருவீங்க இங்க உள்ள கிளைமேட் அங்க இருக்காது அங்க இருந்து இங்க வர்ற டைம்ல நோய் வாய்ப்பட்டுருவீங்க உங்களுக்கு சளி வருத்தம் வரும் வேற மாதிரி வரும் போற வழியில் அங்க வந்துடும் மாறி மாறி வரும் இது மாதிரி பனு முஸ்தல கோத்திரத்துல இருந்து வந்துட்டாங்களா நீண்ட பிரயாணம் ஆச்சா ஒன்பது நாள் பிரயாணம் தூரம் அது அந்த மாதிரி பிரயாணத்தை முடித்து வந்த உடனே ஆயிஷா நாய் நோய் வாய்ப்பட்டாங்க ஆனால் ஒரு ஒரு வித்தியாசத்தை பாக்குறாங்க என்ன வித்தியாசம் பழமையா நோய் என்று சொன்னால் ரசூல்லா மாதிரி ஒரு கணவரை நீங்க பார்க்க மாட்டீங்க சுபஹான ஆயிஷா நாய் சொல்றாங்க நான் ஹைலா இருப்பேன் ரொம்ப வருத்தமா இருக்கும் மாதவிடாய் வந்துட்டேன்டா அல்லாவுடைய என்ன பண்ணுவார் தெரியுமா இறச்சை எடுத்து ஆயிஷா எங்கம்மா கிடைச்சிங்கன்னு கேட்பார் என்ன சுபானல்லா இது எல்லாம் லவ் மூட்ல தான் நடக்கும் வழக்கச்சா கல்யாணம் முடிச்சு போல நடக்காது மாதவிடா நேரம் மனைவி விற்கிற சூழ்நிலை அவ்வளவு இறக்க வச்சாங்க அபூபக்கர் ரது எல்லாருடைய மகளுக்கு மேல அவ்வளவு இறக்க வச்சாங்க என்ன செய்வார்களா இறைச்சு கடிச்சு எங்கம்மா கடிச்சிங்க என்று கேட்டு பெருமானார் கடிப்பார்கள் நான் மாதவிடாயில் அவஸ்தப்படுற நேரம் என் மடிகளை சாய்ந்து கொள்வார்கள் வான் ஆகில் நான் மாதவிடாய் காலத்தில் இருப்பேன் அந்த நேரத்தில் ரசூல் என் மடியில் சாய்ந்து குருவான ஓதுவார்கள் மற்ற சும்மா குருவான ஓதுற ரசூல்லா என் மடியிலே சாய்ந்து குருவான ஓதுவாங்க என் பக்கத்துல இருந்து சுபான்ல அவ்வளவு இறக்கும் ஆனா இந்த தடவை ஆயிஷா நாய் பாக்குறாங்க ஒழுங்கா பேசுறாரு இல்ல வர்றாரு கதைக்காமலாம் இல்ல கதைச்சாலும் இந்த நோய் ஒரு ஒரு வித்தியாசமா ரசூல் அன்பு காட்டுவாங்களே அந்த அன்பை காணல அப்படியே இல்லை என்னப்பான்னு அவங்களுக்கு தெரியல அவ்வளவு கூர்ல என்ன பேசுறாங்கன்னு தெரியல ஒரு மாதம் ஆகுது அந்த டைம்ல மதீனாவுடைய கிளைமேட் எப்படி என்றா கட்டுமையான கூதல் மதீனா கூதல் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அல்லாவுடைய நிலடியார்களே அந்த கூதல் இந்த நூறலியா கூதல் மாதிரி வித்தியாசமான கூதல் மக்காவுல இருந்து ஹிஜரத் வந்த உடனே ஒரு மூலையில அபு பக்ரல அழுவாங்க இன்னொரு மூலையில பிலால் ரபாரத அழுவாங்க ஏன் அழுவாங்க தெரியுமா தாங்க ஏலாது கிளைமேட் மக்கா ஸ்ரீலங்கா மாதிரி வேண்டிய மாதிரி பரட்டில்லாத மதீனா அப்படி இல்லை கூதல் வந்தால் உச்சத்துக்கு போவோம் சூடு வந்தால் உச்சத்துக்கு போவோம் அப்பதான் ஈச்சப்பட வெட்டுக்கு அந்த சூடுக்கு அந்த மாதிரி அந்த இதாகும் அந்த கூதல் வந்தாலும் அந்த மாதிரி உச்சம இதெல்லாம் தாங்க முடியாம அபுபக்கரில் அழுவாங்க எங்களை விரட்டிட்டாங்களே அந்த மண்ணில இருந்து விரட்டிட்டாங்களே ஆரம்பத்துல அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன ஹிஜரத்து பண்ணா போக முடியாதுன்னு போகல அவங்க மதியனாவே ஊரா மாத்திட்டாங்க அவர்கள் திரும்பி பார்க்கல அல்லாவுடைய சட்டத்துக்கு ஏத்துக்கொண்டாங்க அப்ப அந்த மாதிரி கிளைமேட் ஆச்சா கம்பளி போர்த்து கொள்வாங்க அந்த கிளைமேட்ல கம்பளி ஆடைகளை தான் வெளிய போவாங்க ரசுல்லா மனைவி யார பாக்குறாங்க தெரியுமா சுபஹா தீய எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு ரசுல்லா வீட்டு இப்படி வச்சிருக்காங்க பாருங்க தனிய போயலாதா போயிட்டு வரலாம் நானு ஒரு துணை வர காட்டியும் பாக்குறாங்க நீங்க என்ன படித்து இருந்தாலும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் உடைய மார்க்கம் இல்லை என்று சொன்னால் உங்க வீட்டுல சீரழிவை நீங்கள் சந்தித்திருப்ப சந்திப்பீங்க இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி எதனையும் பார்க்க அப்படிப்பட்ட ஒரு கொள்கை எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு வேதம் இந்த உலகத்தை திரும்பி பாருங்க என்ன என்ன என்னெல்லாம் கலாச்சாரம் பேசுவார்கள் என்னவெல்லாம் பேசுவார்கள் ஒன்னு அவர்கள்ட்ட இருக்காது மனித அபிமானம் எங்க இருக்குது இங்க இருக்குது தேடி பாருங்க உலகத்துல அதிகமா தர்மம் செய்யற சமூகம் எது யாரு முஸ்லீம் நாங்களா மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் தானே அவன் சொல்ற அறிக்கை முஸ்லீம் தான் அதிகமா செய்யறான் நிறைய கொடுக்கறான் உசுரை குடுக்குறான் சுபகானல்ல அடுத்தவனு கொண்டா எட்டி பாக்குறவன் யாரு முஸ்லீம் அவங்க யாரு தெரியுமா அவங்க அந்த மாதிரி டை போட்டு கோட் அடித்து இருந்த உடனேயே ஓ இவங்கள மாதிரி உலகத்துல சிறந்தவங்க டிசிப்ளின்ல அப்படிலாம் பார்க்க அதை நினச்சிடறாதீங்க அவங்க ஜீன் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்டால் ரோட்ல சண்டை நடந்தால் ஏம்பா நடத்துறீங்க ரெண்டு பேரை பிரித்து வைப்போம் எமெரிக்கா ஐரோப்பா இப்படி தெரியுமா முடி புடி நான் மேல இருந்து பார்க்குறேன் ஸ்ரீ சீட்ல பார்க்குறேன் நல்லா சண்டை புடி எனக்கு என்னன்னு பார்ப்பான் ஏன் தெரியுமா நாங்க பாலைவனத்தில் ரசூல் செல்லாலை செல்லும் அந்த மக்களை சேர்த்து வைத்தார்கள் சுழுகு பண்ணுவாங்க சண்டை பிடிக்காதீங்கப்பா போராடுதாதீங்கப்பா சுழுகு பண்ணுவாங்க அவங்க ஜெனட்டிக் என்ன தெரியுமா போய் தேடி பாருங்க ரோம பேரரசுல அவங்க என்டர்டைன்மெண்ட் என்ன நீங்க போய் கடற்கரையில ஓரத்தில் உட்கார்ந்துட்டு கடல் அலையை பார்த்துட்டு வருவீங்களா ரோம பேரரசுடைய பெரிய ஜனாதிபதியில இருந்து அதை இருப்பாரு பெருமுகர் அவங்க எல்லாம் என்ன இது பெரிய டீட்டர் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்களா அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஸ்ரீலங்காவில் சில இடங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க எனக்கு முந்தைய மன்னர்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க இந்த இடத்தில் இதான் செஞ்சாங்க பண்டு காப்பிய மன்னர் இப்படித்தான் இருந்தாண்டி பண்டு வாசனூரன் ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க இத மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூல் செல்லாலை செல்லவுடைய காலத்துல ரோம பேரரசில் எப்படி வாழ்ந்தாங்க என்பதுக்கு இன்றைக்கு இருக்க ஆதாரம் இணையதளத்துல பார்க்கலாம் அவர்கள் வந்து அந்த பொருள் அதெல்லாம் பாதுகாத்து போட்டோ பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு மணல் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிரவுண்ட் தரை அதுக்கு மேல படிய கட்டி வச்சிருக்காங்க பெவிலியன் மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பார்க்க போறாங்க பெரிய கிரவுண்ட் இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் போட்டோ பார்க்கலாம் அந்த காலத்துல ரோம பேரரசு உடைய என்டர்டெயின்மென்ட் என்னப்பா ஃபுட்பால் அடிக்கிறது பார்க்க போறானா ஒரு மனுஷனை போட்டாச்சா ஒரு சிங்கத்தை போட்டாச்சு இல்ல ஒரு மாடை போட்டாச்சு இந்த மனுஷனை போட்டு அது கொதறி எடுத்து பிச்சு சாப்பிரறத பாத்து கை தட்டுவாங்க விளங்குதா இதுதான் அந்த ஜாதி இந்த ஜாதி வந்து நீங்க பார்த்ததுக்கு சிரிச்சு பேசுறானே

தன்மானத்தை சொல்லிக் கொடுக்குது அவன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா பணத்துக்காக வேண்டி சேரி இல்ல எதையும் சொல்லுவான் அதை பார்த்து உலகம் டிசிப்ளின் சொல்லுமா அவன் வேலை என்ன தெரியுமா வேலை விட்டு போனா உமா பார்க்க போறானா உமா எதுக்கு போறான் உமாவை பார்க்கறத பிசினஸ் ஆக்கிட்டான் மதர்ஸ் டே ஏதாவது வாங்கிட்டு போகணுமே பிசினஸ் பரவாயில்ல டீச்சர்ஸ் டே வாங்கி கொடு எல்லாமே ஒரு பிசினஸ் ஆக்கி அதுக்கு ஒரு நாளை கொடுத்தா அதுக்கு ஒரு பொருளை செய்யறது அதை வைக்கிறது பெத்த தாயும் வேலை போட்டுனா இந்த தாயை பார்க்கறதுக்கு போனால் போகமாட்டான் எங்க போவான் தெரியுமா வேலை முடிஞ்ச உடனேயே நம்ம நாட்டில் வேலை விட்டுட்டு ரெஸ்லிங் பார்க்க போறவன காட்டுன்னு போவோம் காட்டுன்னு போவோம் அடி இங்க எதாவது கிரிக்கெட்டை ஃபுட்பால பாக்குறான் நாம பா கம்பை எடுத்து போலைக்கு தான் அடிப்பான் காலால போலைக்கு அடிப்பான் அவன் என்ன பண்ணுவா வந்துருப்பான் படிச்சவன் அவன் மேலே ஒரு குத்து அவன் மூக்கம் அடிச்சது அவ்வளோ பேருக்கும் வேற டைம் இல்லையா யாரு எதுவும் டைம் இல்லையா தாயை பார்க்க டைம் இல்லையா ஒரு ரிலேஷனை பார்க்க டைம் இல்லையா அதுக்கெல்லாம் டைம் இல்லையா எதுக்கு டைமா சண்டை பிடிக்கிறத பார்க்க டைமா ஏண்டா சண்டை பிடிக்கிற காணி பிரச்சனையா ஏதோ கடை தகராறா குடும்ப பிரச்சனை இல்ல சும்மாவா இன்னும் லூஸ் அவன் அவன் மேல பாஞ்சா இவனுக்கு சல்லி பாக்குறவன் சல்லி கொடுக்குறான் அடிச்சு போங்கடா அவன் மோத்து குத்து நல்லா ரத்தம் நல்லும் பல்ல உடச்சிருக்கியா நல்லும் எப்படிப்பட்ட கிறுக்கு சமுதாயம் நீங்க இவர்களை பார்த்து தான் பெரிய இவங்க தான் பெரிய ஆட்கள் டிசிப்ளின் உலகத்துக்கு சொல்லி கொடுக்க போறாங்க

உட்கார வச்சு நாங்க யாருன்னு சொல்லி கொடுக்கணும் நாங்க யாருன்னு சொல்லி கொடுத்தா அந்த புள்ளைக்கு அந்த என்ன உருவாகும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு இடத்துல பேசுறாரு ஒரு பொம்பளை எழுப்பி கேட்கிறா டாக்டர் நீங்க நிறைய பேசுறீங்க உங்களை உங்க உமா வளர்த்தாங்களே பிள்ளைகளை வளர்ப்ப பத்தி இருக்கு சொல்லுங்களேன் அது எப்படி இருக்கு அவர் என்ன எங்க படத்துடைய கதாநாயகர்கள் எங்க இருக்கிறாங்க தள்ளி போட்டு அவடான கதாநாயகரா மாறி அவன் டீடு மாறி அவங்க வந்தாரு

தவறான சிந்தனைகளுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு காட்டணும் ரசூல் செல்லா அலிசல் என்ன பண்றாங்க அந்த சம்பவத்தோட வர்றேன் அல்லாவுடைய தூதர் அந்த கூதல்ல அவங்க மனைவி என்ன பண்றாங்க அந்த ஒழுக்கத்தை பாருங்க வெளியே பேரலாம் பொம்புல பறக்குறா டைனா போனா இன்றைக்கு என்ன ஆய்வம் சுபகானல்லாம் டைனா செத்து போயிட்டா யாரோட செத்து அதான் பிரச்சனை அடைய போனது தான் பிரச்சனை செத்து போயிட்டா சத்தம் போதும் கூடையா அப்ப டயனா செத்து போயிட்டாவா அதான் உலகத்துல ஒவ்வொரு நாளும் வரும் டயனா வந்து யாரோட போனது இவனோட போனாலும் அவரோட போனாலா இதுதான் பிரச்சனை அப்படி போன மாதிரி போனாவே அதை நிப்பாட்டிரு இதுக்கு அப்புறம் தனி அனுப்பாத பொம்பளைய அந்த முறைக்கு வரணுமா இல்லையா ரசூல் சல்லாசனுடைய மனைவி என்ன பண்றாங்க உம்மு மிஸ்டாங்க ஒரு பெண் ரசூல்லா வீட்டுக்கு நிறைய பொம்பளை வருவாங்க இறக்கத்துக்கு வருவாங்க பரீரா அவங்க வருவாங்க உம்மு மிஸ்டாக வருவாங்க எதுக்குண்டா ஏதாவது வேலை இருக்குதான்னு கேட்பாங்க செஞ்சு கொடுக்க முகாபத்து தானே உம்மு மிஸ்டாக வந்துட்டாங்களா ஆயிஷா நாங்க பாத்துட்டாங்க என்ன கேட்டாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோமா இயற்கை தேவைக்கு அந்த டேர்ல ஊரை கடந்து போகணும் ரசூல்லா வீட்டுல ஒண்ணுமே இல்ல கழிவற ஊரை கடந்து கொஞ்சம் தூரம் அடக்கிட்டு நிப்பாங்க வந்த உடனேயே அவங்க போவாங்க இதுல என்ன ரசூல்லா வந்தா போவாங்க அந்த பிறகு பிறகு வீட்டுக்குள்ள செஞ்சுட்டாங்க அது பிறகு வந்துச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி ஊரை கடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை அடுத்த இதுக்கு போவாங்க போற வழியில பெண்கள் என்ன பண்ணுவாங்க சில விஷயங்களை மறைச்சிட்டு சந்தர்ப்பம் பார்ப்பாங்க இப்ப சொல்லலாமா இப்ப சொல்லுவோமா

தபர்ஜில் ஜலா ஜாக பெண்கள் என்ற சட்டம் அப்படி நூலுக்கு கரெக்டா நடக்கிறாள் அப்படின்னு ஒரு மாதமாக மக்கள் பேசுவது தெரியாது நாய் அசந்து போயிட்டாங்க விட்டாங்க எனக்கு தெரியாதக்குமா சுபஹான் அல்லா நான் பேசுவதை தயவு செய்து அல்லாவுடைய நல்லடியார்களே வெறும் சம்பவமாக கேட்காமல் உங்க நிலைமையில் அப்படியே உட்கார்ந்து உங்க மனைவி அப்படி பேசினால் உங்க கை என்ன செய்யும் உங்க மனசு எப்படி இருக்கும் நீங்கள் ஊரில் இருப்பீர்களா ஊரை விட்டு போவீர்களா உங்க மானம் என்ன மரியாதை என்ன சிந்தித்து பாருங்கள் வீட்டுக்கு வந்த ரசூல் மனைவி அவளுக்கு அழுகை கட்டுமையான வேதனை வரும் வரைக்கும் காத்திருந்தார்கள் எடுத்துக்கொண்டு உடுப்பை எடுத்துக்கொண்டு கிளம்பவில்லை ரசூல் வரும் வரைக்கும் இருந்தார்கள் பாருங்கள் ஒழுக்கத்தை வந்தவுடன் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தாயுடைய வீட்டுக்கு போக ஏழுமாண்டு கேட்டாங்க ஆயிஷா ரத்து அவர்கள் ரசூல்லா சொன்னாங்க போங்க அல்லாஹுடைய தூதர் போவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் கூட்டி போய் விட்டார்கள் உம் ரூமான் ரத்து அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க

பயான் செய்யுங்கள் விளக்கமாக பாருங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் ஏதாவது தப்பான ஒரு முடிவெடுத்தால் பத்து நாதி மீன் நீங்கள் பிறகு கை சேதப்படக்கூடும் என்று அல்லாஹ் ரபுல்லா மீன் திருமறை குரு சொல்றான் ஆயிஷா அது ரசூல் அவசரமாக முடிவு எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அவசரமாக யாரிடம் போனார்கள் தெரியுமா ரசூல் ரசூல்ஹுக்கு எப்படிப்பட்ட கேவலம் உங்களை உங்கள் மனைவியோடு ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாஹுடி நல்லடியார்களே முக்காடு போட்டும் ரோட்டில் போயலாது நீங்கள் யார்

இப்படி பேசற என்னால் உங்களால் முடியுமா பேச முடியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே கேட்க முடியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே பதில் களத்தில் ரசூலுல்லா நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன அந்த நேரம் காலை நேரம் அல்லாஹுடைய தூதர் சஃபை செய்தார்கள் சுபகான் இந்த உலகத்தில் எதை செய்வதற்கும் நேர்த்தியான ஒரு முறை செய்கிற நேரம் அதாவது

என்ன சொன்னார்கள் அப்படியே மேலாடை திறந்து கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் தலைக்கு கும்பிடணும் என்று சொல்ற நேரம் கும்பிட விடாத ஒரு மா மனிதர் எல்லோரும் சாதாரணமாக கும்பிடுற நேரம் ரசூலுல்லா கும்பட தேவைகள் என்று சொன்ன ரசூல்லா என்னப்பா நான் உனக்கு குத்தினனா சஃபதான செஞ்சேன் என்ன என்னப்பா குத்த வருகிறாய் அவருடைய சிந்தனை எப்படி வரலாம் எப்படி எல்லாம் பிறக்கலாம் தப்பா இந்த நேரத்தில் பழி வாங்குவதா முதல்ல இவன அறுப்பம் அண்டுவார்கள் சுபாதல்லா எங்களுக்கு கொஞ்சம் பவர் வந்தா நாலு பேரை இல்லாமல் ஆக்குவோம் அண்டுதான் முதலில் வரும் அல்லா உடைய நல்ல எங்க சிந்தனை அப்படித்தான் வரும் எத்தனோ நல்லவர்கள் பெரிய இடத்துக்கு போன போறவர்கள் கெட்டவர்களாக மாறினார்கள் அவர்கள் சில இடங்களில் அவர்களை கெட்டவர்கள் ஆக்கப்பட்டது அரசியல் களங்களில் சிலர்கள் குதித்தார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீய இடத்துக்கு போனவர்களும் இருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ஆட்சியும் அதிகாரமும் பலமும் அவரை கெட்ட செயலை தூண்டிவிடும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலைசலம் என்ன செய்தார்கள் தெரியுமா திறந்து கொடுக்க அவர் அப்படியே கெட்ட கொண்டார் ரசூல்லா பிடித்து கேட்டார்கள் சவால் ஏனப்பா ஏனப்பா அவர் சொன்னார் இது என்ன நேரம் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அவர் என்ன சொல்ல வந்தார் இதுக்கு பிறகு என்று தெரியாத இது என்ன நேரம் என்று சொல்ல தேவையில்லை உங்களுக்கு ஒரு தடவை முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு செய்தேன் அல்லாஹுடைய தூதர் அப்படியே கையேந்தினார்கள் கசையாவுக்கு அல்லாஹ் ரபுலாமிடம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அல்லாவுடைய நல்ல இந்த சம்பவங்கள் சொல்கிறேன் தெரியுமா எந்த இடத்தில்

இருக்கிறதாக இருந்த பெண்களுடைய இயல்பு அது ஆயிஷா நாய்க்கும் ஜெயின பிரதியலானுக்கும் தான் அவர்கள் தான் கொஞ்சம் போட்டி போடுவார்கள் அழகிலே ரசூல்லா போனார்கள் ஜெயின பிரதியலான் போய் கேட்டார்கள் ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் ஆயிஷா நாய் பிற்காலத்தில் சொல்லுவார்கள் அல்லாஹு ஜல்லு தாளாம்

நேசிக்கிற மனைவியை பத்தி சொல்லுகிற நேரம் முதல்ல எட்டு ஒன்பது பேரை காலி பண்ணி விடுவோம் என்பார்கள் பகிரங்கமாக காலி பண்ணலாம் எனக்கு வகை வந்து விட்டது அவர் பொய் சொல்றார் என்று ஒரு வார்த்தை சொன்னால் முழு உம்மத்தும் ஏத்துக்கொள்ளாதா அல்லாவுடைய நிலையில் ஒரு மாத காலம் வகை இல்லை அந்த விஷயம் சம்பந்தமாக அல்லாவிடம் ஒரு வார்த்தை வரும் வரைக்கும் யாரிடம் போனார்கள் வீட்டிலே வேலை செய்யற பரீராட்ட போய் கேட்டாங்க பரீரா என் மனைவியை பத்தி என்னப்பா நினைக்கிறீர்கள் அவ்வளவு வேதனை அவ்வளவு வேதனை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நல்லே இன்றைக்கு ஸ்மார்ட் போன்

கேள்வி அது களத்து கைப்பட முன்னாடி கேள்வி கேட்பான் இது எல்லாம் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் செஞ்சியாம் அந்த அடியான் பாப்பான ரொம்ப இதெல்லாம் கணக்கிலே எடுக்கலையே இவையெல்லாம் கேட்கிறண்டா இந்த மட்டும் பெருசா வருதுண்டா முதல்ல மலக்குமார் ஒரு குரூப் அனுப்புவான் மலக்குமார் என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்து கேட்பாங்க இதெல்லாம் மன்னியா விசாரணை ஆரம்பிச்சிரும் எல்லாம் கேட்க முன்னாடி மணக்கு கேட்பாங்களாம் கேட்ட உடனே என்னடா இதெல்லாம் மாட்டியாச்சா அதோட அல்லாஹ் கூப்பிடுவான வாங்க எடுத்துட்டு வாங்க அந்த அடியான் பீதத்துல பயந்து நிப்பானா இப்படிலாம் பண்ணியாச்சா அல்லாஹ் கேட்பான் இப்படி பண்ணியா மணக்குமார்கள்ட்ட சின்ன சின்னதுதான் அவ சின்னதெல்லாம் சொல்லுவாங்க அல்ல சின்னதெல்லாம் கேட்பானா சொல்லு சொல்லிட்டாச்சா அல்ல சொல்லுவானா திரிய போட்டு எவனுக்கும் தெரியாது உலகத்திலையும் தெரியாது இங்கேயும் தெரியாது போஸ்ட் ஒர்க் வாங்க சுபகானல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறைக்கிறது என்பது சில மானங்களை மறைக்கணும் இஸ்லாம் ஒன்றை எடுத்து சொன்னா சொன்னவருக்கு அடிக்க சொல்றது கசையடியே நாலு சாட்சி கொண்டு வரணும் விபச்சாரமா நாலு கொண்டு வா சும்மா சொல்லக்கூடாது என்ன அந்த பாதிப்பு வரும் பெருமானர் ஒரு மாதமாக சுமந்து கொண்டிருந்தார்கள் போய் கேட்ட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பரீரா யார சொல்ல உங்க மனைவியா சின்னவங்க மாவை குழைச்சு வச்சிருவாங்க அப்படியே தூங்கிருவாங்க ஆடு வந்து சாப்பிட்டு போயிரும் அவங்க எல்லாம் அப்படி இல்லை யார சொல்லா உங்க மனைவி அப்படி இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க அல்லாஹுடைய தூர் ஆனால் வகை வரவில்லை ஆயிஷா ரவி தேடி வர்றாங்க ரெண்டாவது நாள் உம்மா வீட்டுக்கு போய் அந்த நேரத்துல ஆயிஷா உள்ள வீட்ல ஆயிஷா நாயை சொல்லுங்க என் பாப்பா எங்க உம்மா இன்னொரு பும்பல என்ன சந்திக்க வந்து ஒரு பெண் நான் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க ஆயிஷா என்ன நடந்தது சொல்லுங்க என்று சொன்னாங்க ஆயிஷா ஏதாவது நடந்திருந்தால் சொல்லுங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் என்றாங்க சுபஹான் அல்லாஹ் எந்த கணவரும் அவர் பெரிய ஹாஜியாராக இருந்தா ஊர்ல பெரிய அந்தஸ்துல இருந்தா

நீங்க உம்மாண்டாங்க நான் பேசுவதை அல்லாவுடைய தூதர் நம்ப மாட்டா கேட்க மாட்டா அல்லாவுடைய தூதரை உங்க காதுக்கு நிறைய பேர் போட்டாங்க நான் சொல்லுவது உங்க கல்விக் இறங்காது உம்மா என்னை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் தேம்பி தேம்பி வீட்டுல அழுத அந்த புள்ள சாலிகான முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டு அல்லாவுடைய தூதருக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த புள்ள அவர்களை பத்தி உமா என்ன சொல்லணும் யார சொல்லலாம் எங்க புள்ளைய பத்தி தெரியாதா யார சொல்லலாம் அந்த அம்மா என்ன பேசினார்கள் தெரியுமா அல்லாஹ் மீது ஆயிஷா எனக்கு ஒன்றுமே தெரியாதே நான் என்ன சொல்லன்னு கேட்டாங்க சுபஹானல்லாஹ் இப்படி ஒரு குடும்பத்தை உங்களால் பார்க்க முடியுமா என்னங்கள் சுபான் அல்லா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் முன்னாடி உங்க உமா இப்படி சொன்ன உடனே ஆயிஷா நாங்க திரும்பி அபி பாப்பா

அதனால்தான் உங்களுக்கு அந்த விளைவுகள் எல்லாம் தெரியும் எங்கள் வாய்களை முதலில் நாம் அடக்கி விடுவோம் அல்ல பிறகு எங்க குடும்பத்தை பாதுகாப்போம் அதுக்குத்தான் இதை சொல்கிறேன் உண்மையாக இன்னொரு பத்து நிமிடத்தை முடியுமான அளவுக்கு சொல்லி முடிக்கலாம நினைக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே ஆயிஷா ரதையலானை பார்த்து அபுபக்கர் ரதையலான் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் கொண்டுமில்லை அதாவது எனக்கு அந்த ஆயிஷா நாயகி அழுவதற்கு இதுக்கு மேல் கண்ணீர் இல்லை நான் என்ன பண்ணினேன் சாய்ந்து கொண்டிருந்தேன் அடுத்த பக்கமாக திரும்பினேன் என்ன நினைத்து திரும்பினேன் தெரியுமா அல்லாஹா மீது ஆணையாக அல்லாஹு ஜெல்லு ரசூல் அதாவது கனவு மூலமாக அதை தெளிவுபடுத்துவான் அறிவிப்பான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை நேரம் நேரம் கெட்ட எண்ணங்கள் எண்ணங்கள் தீய என்ன சொன்னார்கள் தெரியுமா எனக்கு உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறேன் திருக்குருவானுடைய ஆயத்து

அல்லாவுடைய இந்தியார்களே வகி வருவதற்கு பல அடையாளங்கள் உண்டு கட்டுமையான கூதல் நேரம் ஓடினாலும் மதியினால வேறு வராது ஏழு இன்றைக்கு கூதல் காலம் கூதல் காலத்துல போய் மதியினாலும் ஓடி பாருங்க டிசம்பர் காலத்துல போய் ஓடி பார்த்தாலும் வேறு வராது வித்தியாசமான கூதல் வேறு வராது அந்த அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காலத்துல அல்லாஹ் வகை அறிவிக்கிற எப்படி என்றா வகை வர்ற நேரம் நெத்தியெல்லாம் வேர்வையில் கொட்டும் சும்மா உட்கார்ந்து வருது இதை பார்த்து ஆமாமா மெசேஜ் தான் வருதுன்னு புரிஞ்சிருவாங்க அல்ல அத்தாட்சி அதை வைப்பான் ஆயிஷா நாங்கள் வீட்டில் நிக்கிற ரசூல அப்படியே தொப்பாகிறார்கள் ரசூலா முகம் அப்படியே பிரகாசமா மின்னது சிரித்து கொண்டு சொன்ன ஆயிஷா அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான் ஆயிஷா என்றார்கள் சொல்லிவிட்டு சூரத்து நூறுடைய வசனங்களை அப்படி ஓதுறார்கள் ஓதி அல்லாஹ் ரப்புலாலின் வகையை அறிவிக்கிறான் அல்லாஹுடைய தூருடைய கல்வியின் அந்த வேதனை போகிற நேரம் அபுபக்கர் ரத்தி அல்லான் அவர்களுக்கு எப்படி ஒரு ஆத்திரம் சுபகான் தீயை தவறான எண்ணங்கள் கெட்ட செயல்களுக்கு இதை விட ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்ன சொன்னார்கள் தெரியுமா மிஸ்தா யாரு தெரியுமா மிஸ்தாவுடைய குடும்பம் யாரு யாரென்றால் என்றால் அபுபக்கர் ரதியவர்கள் பராமரிக்கிற குடும்பம் இந்த கொண்டிருக்கிற எட்டு பேர்ல பேர்ல ஒன்பது ஒரு பேர்லானவர்கள் அவருடைய குடும்பம் இவர் தான் பார்க்கிறார் இவர் தான் போய் பார்க்கிறாரு அந்த குடும்பத்துக்கு செலவினங்கள் கொடுக்கிறார் இந்த ஆயத்தை இறங்கி கொண்டு வருகிறது சூரத்து நூறை நீங்கள் பாருங்கள் உடனே அபுபக்கர் ரயில்லான்னு சொன்னார்கள் அல்லா மீது ஆணையாக மிஸ்டாவுடைய குடும்பத்தை நான் பார்க்கவே மாட்டேன் எவ்வளவு வேதனை இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் என் புள்ளைக்கு அவதூரா சுகான் யார் என் புள்ள இப்படி வருமா இல்லையா

என்னப்படி தனக்கு நினைச்சத தான் தோண்டித்தனமா என்ன யார சூழல்ல இந்த நேரத்துல போய் இதை சொல்றீர்கள் என்று கேட்கவில்லை அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா சொன்னால் அதுக்கு மேல் நான் என் காலை முன்னாடி வைக்க மாட்டேன் நான் மிஸ்தவுடைய குடும்பத்தை பார்ப்பேன் என்று சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது தான் எண்ணங்களை கட்டுப்படுத்திய ஒரு சமுதாயம் என்னுடைய உரையின் ஆரம்ப பகுதிக்கு மட்டுமே எனக்கு வர முடிந்தது எண்ணத்தை கட்டுப்படுத்திய சமுதாயத்தை சொல்லிவிட்டு தான் எங்கள் குடும்பம் எப்படி இந்த எண்ணத்தை எங்க சகோதரர்கள் எங்க எ மக்கள் எப்படி இந்த எண்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் சொல்ல இருந்தேன் சொல்லிவிட்டு இதை முடிக்கலாம் நினைக்கிறேன் அடுத்த பகுதி அதாவது இது பாலைவனத்து வரலாறு மதீனத்து வரலாறு அல்லா கூட நெல்லடியார்களே இந்த இரவில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அமானிதம் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் இந்த பொறுப்பை பத்தி நிச்சயமாக அல்ல அருமையில் விசாரிப்பார் அப்படி என்றால் எங்களுடைய பிள்ளைகள் உடைய மனைவிமார்கள் அவருடைய கெட்ட எண்ணங்களை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு சிறுநீர் வர வேண்டும் சிறுநீரை அடக்கினால் பிரச்சனை மலஜலத்தை அடக்கினால் பிரச்சனை கிட்னி போனால் முடிந்து விட்டது அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இதே மாதிரி கெட்ட எண்ணங்கள் வராமல் இருக்காது வந்த கெட்ட எண்ணங்கள் சேவ் பண்ண கூடாது சேவ் பண்ணினால் அது ஆபத்து அல்லாவுடைய நல்லடியார்களை அழிக்க வேண்டும் சுபகான் அல்லா திருக்குருவானை விட அற்புதமான ஒரு மார்க்கத்தை இந்த குருவான் சொல்லக்கூடிய வேத வசனங்களை விட அற்புதமான போதனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் உனக்கு ஆத்திய லுக்மா லுக்மானுக்கு நாங்கள் ஞானத்தை கொடுத்தோம் கடுமையான சிந்தனையை கொடுத்தோம் அல்லாஹ் ஜெல்லேஷான ஒருத்தாளா சாதாரணமா குருவானில் ஒரு ஒரு பெயரை சொல்லவே மாட்டார் அவருக்கு அப்படி ஞானம் இருந்தால் மட்டும்தான் அவர் நபி அல்ல ஒரு மனிதரை அந்த பேர் ஆயிஷா நாய்வுடைய பேர் குருவான்ல வரல பேரை வரவில்லை அல்லாஹ் ஜெல்லேஷானு ஒருத்தாளா ஆயிஷா நாயகி பத்திதான் நல்லா சொன்னான்

அமெரிக்கா எல்லா சட்டத்தையும் போட்டார்கள் உலகத்தை அடக்க பார்த்தார்கள் அவங்க ஆயுதம் விக்கிறதுக்கு நாலு பேரை மூட்டினார்கள் இனமோதல்களை உண்டாக்கினார்கள் அதுக்கென்று என்ஜிஓக்களை வச்சு இது பண்ணார்கள் ஏ அவன் பிசினஸ் ஆயுத பிசினஸ் போகணும் இனமோதல் உருவாக்கப்படணும் அப்பதான் இது வெப்பன் போகும் அதுக்கெல்லாம் செஞ்ச அமெரிக்கா எல்லாத்தையும் போட்டு தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க பார்த்தா புயல் வந்துச்சு லரி வந்துச்சு அந்த காத்த அடிச்சிட்டு போச்சு எந்த நீதிமன்றத்துல போய் புகார் கொடுக்க ஏட்ட போய் கொடுக்கேன் எல்லாமே என்ன நினைப்பாங்க ஒரு கட்டத்தை தாண்டினா எங்க கையில எதுவும் இல்ல அல்லா கையில தான் இருக்குது சுபானல்லாம் இதை ஏத்துக்கொள்ளணுமா இல்லையா அல்ல என்ன பண்றான் தெரியுமா லுக்மானுக்கு அறிவு ஞானத்தை கொடுத்தோம் அவர் எங்களை புகழ சொன்னோம் அவர் புகழ்ந்துட்டாங்க யாரு எங்களை புகழ்றாங்களோ அவர் எங்களை புகழ்ந்த அவரை புகழ்ந்துட்டார் எங்களுக்கு உமை எஸ்கூர் அதாவது உமை அதாவது யார் என்னை எங்களை நன்றி செலுத்தினாரோ அவர் அவருக்கே நன்றி செலுத்தினார் அல்லாவுடைய நல்லடியார்கள் சுருக்கமா சொன்னது பெரிய விவரமா பேசணும் பெரிய ஒரு சைக்காலஜி போயின் இப்படியே உட்காருங்க வீட்டுல போய் உட்கார்ந்தா கெட்ட சிந்தனை வரும் கெட்ட சிந்தனையை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை உட்காருங்க யாராவது சொன்னா எனக்கு வரவே வராதண்டி ரசூல்லா போயாச்சு வரும் அது வராம இருக்காது ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்து என்ன வியாக்கியானம் சொன்னாலும் தப்பு நடந்திருக்காது செய்தான் வருவான் அதை பிடிச்சிருங்க தப்பு நடக்க ரெண்டாவது விஷயம் செய்தான் வருவான் வந்தா நாளைக்கு அது பிளான போட்டுருவான் அது நடக்கும் அல்லா கூட நன்றியார்களே அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது இப்ப ரெண்டு ஆம்பளை இருக்கீங்களே இது பேச வேணாம்டா சொல்லுது இஸ்லாம் ரெண்டு ஆம்பளை இருக்கீங்களே இதே மாதிரி கெட்ட என்ன வரும் தானே நீங்க என்னைக்கு அது யோசிச்சு பாத்தீங்களா சுபஹானல்லான்றோம் அல்ஹம்துல்லான்றோம் அல்லாஹ் அக்பர்ன்ற எதுக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் பெரியவன் உங்களுக்கு தெரியாதா இது இது சொன்னான்னா அல்லாஹ் கிரேட் ஏறுமா அல்லாவுடைய அந்தஸ்து மேலே ஏறுமா அல்லாஹ் பெரியவன் எங்களுக்கு தெரியாதா அதையும் திரும்ப திரும்ப அல்லாஹ் பெரியவன் சொல்றோம் ஒரு நாளைக்கு நூறு தடவை சுபான்லா விபவந்தையும் சொன்னால் கடல் நுரையளவுக்கு பாவம் பண்ணிக்கப்படும் இதுக்கு அல்லாஹ் புகழ்றோம் சிந்தனை வர்ற டைம்ல டெலீட் பண்ணணுமா நம்பிக்கை எழுப்பணும் நான் சைக்காலஜி சொல்றேன் சிந்தனை வர்ற டைம்ல நம்பிக்கை எழுப்பணும் என்ன செய்யணும் நம்பிக்கை களவனுக்கு பொய் சொல்லப் போறானா நம்பிக்கை எழுப்பணும் ஏன் உங்க புள்ள பொய் சொல்லுது அடி மனசுல எப்படி பொய் சொல்லுது சிம்பிளான ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு சாப்டேர்ல என்ன பாப்பா போய் சொல்லிருப்பாரு வீட்டுல யாராவது வந்திருப்பாங்க உமாவும் போய் சொல்லிருப்பாங்கன்னு வைங்க வீட்டுக்குள்ள என்ன பேசுவாங்க நல்ல காலம் ஒரு டூப்பை விட்டுது தான் தப்பி இல்லைன்னா கடங்கார்ட பெரிய பிரச்சனை புள்ள காதை கேட்டுரும் பொய் சொன்னா தப்பலான்னு எழுதிடும் ஆள் மனசு எழுதிருமா உண்மை சொன்னா ஒப்பசி எழுதிடும் எழுதிடும் எழுதினா புல்ல தப்பதான் செய்யும் பொய்ய சொல்லும்

அதாவது டிஸ்கவர்கள அதுல எல்லாம் போகுதா போகுது அல்லாஹ்வுடன் இல்லையாருலே அதாவது அண்மையில பார்த்தோம் ஒரு பெரிய மரம் அதுல என்ன இருக்குது பெரிய பெரிய எறும்பு இருப்பு மரம் எறும்பு போய் அந்த இருப்பு சாப்பிடுற நேரம் யானை வருது இருப்புக்கு ரெண்டு பெரியர்கள் இருக்கிறாங்க நிறைய பேருக்கும் அதுல உண்டு எறும்பு இங்க கொஞ்சம் பானியை ஊத்திட்டு போயிருங்க எறும்பு போலிங் போட்டு வந்து குடிச்சிரும் யானை இருக்கு பாருங்க அதான்டா கித்தூள் கிடைச்சா கரும்பு கிடைச்சா அதுக்கு ரொம்ப வேட்டையா இருக்கும் யானை இரும்பு பெரியர் பறகுது எங்க வருது இன்னுப்பு மரத்தை ஒட்டைக்கே வருது சாப்பிட அவ்வளவு அவ்வளவு வாசம் வீசுது போல அவ்வளவு எறும்புகளும் மரத்துல சுபஹானல ஆச்சரியமா இருந்துச்சு என்ன இன்ஜெக்ஷன் குத்துனா யானை கேட்காது அந்த எறும்புகள் அப்படியே வந்து யானை மேல ஏறி குத்துது வீடியோ புடிச்சு காட்டுறான் ஓடுது யானை சுபஹானைல எறும்பு வரட்டுமா யானே அல்லா எதுக்கு ரிஸ்க் ஆரம்பான அங்கலாம் அது எறும்பே குடுத்த குத்துற குத்து அவ்வளவு பலமா வச்சிருக்கிறான் சாதாரண எறும்பு சோப்பு கொஞ்சம் பெருசு குத்தூர் யானை போயிட்டு ஏன் ரிஸ்க்ல நீ காய் வைக்காது அங்க மோனிட்டர் போட்டா வச்சிருக்கேன் யாழ காட்டுல போய் இந்த ஒரு மாசம் பூட்டியாச்சு யாழைய எதுக்கு தண்ணி இல்லையா இவங்க பொண்டுல தண்ணி இறக்க போறாங்களா சுபாங்களா அந்த மாதிரி நிலைமை அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான் இதெல்லாம் புள்ளைகளுக்கு காட்டணும் வைங்க அல்லா படிப்ப பாத்தியா எப்படி ரிஸ்க் ஆகிறான் பாத்தீங்களா இது நம்பிக்கை நம்பிக்கைய போட்ட உடனே இப்ப கெட்ட சிந்தனை வருமா நிலவு நடக்கிறது அதிகமா அல்லா பெரியவன்னு சொன்னா அல்லா அந்த ஒன்னாயிரும் ஒன்னாவின் உடனேயே சிந்தன உண்டு அல்லாவை பத்தி வந்துரும் ஒழுங்க ஒழுங்க போட்டிருந்தா செயல்கள் கெட்ட செயல் அப்படி கீழே போயிரும் இதனால தான் அலா விதிக்கு இல்லி தத்மல் குழு முடித்துக் கொள்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிற இல்லாஹி தத்மின்னு குழு

வாழ்க்கை எல்லா புகழும் என்று சொல்ற நேரம் கெட்ட சிந்தனைக்கு முதல் வாசல் அல்லாஹுடைய நல்ல நல்லடியார்களே ஒரு பெரிய தலைப்பாக இருந்தாலும் அவசர அவசரமா உங்களுக்கு மத்தியில் முடியுமானாலோ பதிவு செய்திருக்கிறேன் வல்ல நாயின் என்னையும் உங்களையும் நன்றாக இந்த விஷயங்களை புரிந்து எங்க குடும்பத்தை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதற்கான அந்த சிந்தனையும் அந்த ஆற்றலையும் அதுக்கான போதனைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒத்தாலா நம் அனைவருக்கும் அந்த கிட்ட செய்வானாக வசலாம் அழைக்கேன் பேச்சில் பிள்ளைகள் இருந்தால் வல்ல நாயின் மன்னித்தல் புரிவானாக வாஹ் அலமது அலாம் வலைக்கம்